ஆறுன்னு காமிச்சிச்சோ அப்போ புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்துன்னு ஒரு பாவம் வரணும். இது நிறைய ஒத்தப்பட பாவம் வரணும். ஓகேங்களா? அதாவது தசாநாதனை எதிர்க்கிற அளவுக்கு புத்திநாதன் நல்ல வலுவாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நடக்கிற புத்தி என்ன புத்தி சார்? இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தில் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு சாதகமான பிளானட் எது சார்? திருமணம் ஏழாவது வீட்டை எந்த பிளானட் காமிக்குது சார்? இங்கே எதுவுமே காமிக்கல. இங்கேயும் பிரச்சனை தான், ஏழாவது பாவத்தை காமிக்கல. சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு சின்ன கேள்வி சார், இது அகம் சார்ந்த ஜாதகமா புறம் சார்ந்த ஜாதகமா சார்? புறம் சார்ந்த ஜாதகம். வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற அமைப்புலாம் இருக்கா? இங்கே வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற அமைப்புலாம் அருமையாக இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பிளானட் 4, 2, 4, 6 அப்படின்னு தொடர்பு கொள்றதால வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற அமைப்பு இதெல்லாம் நல்லா இருக்குது. அகம் வலுத்தா புறம் குறைஞ்சிடும், புறம் வலுத்தா அகம் குறைஞ்சிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டை எதுவுமே இல்லை. சரி, ஏழாவது வீட்டு தடுக்கிற பாவம் இது சார். ஆறாவது வீட்டு எந்த பிளானட் தொடர்பு கொள்றதுன்னு பார்ப்போம். அதாவது எப்போவுமே நமக்கு நான் ஒரு பாவத்தை அனலைஸ் பண்ணும்போது அந்த பாவம் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூல் அது. அந்த பாவம் இல்லையா, அந்த பாவத்தை தடுக்கிற பாவம் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஏழாவது பாவம் இல்லை, ஆறாவது பாவமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன சார் சொல்லலாம் நம்ம? அப்போ ஜாதகத்தில் பெரிய அளவுக்கு திருமணம் தொடரலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் பெரிய அளவுக்கு ஏழாவது பாவம் இல்லாமல் இருந்தாலும் கூட வேறு சில பாவங்கள் 3, 5, 11 இந்த மாதிரி பாவங்கள் திருமணத்தை வழி நடத்திடும் சொல்லலாம். இப்போ ஏழாவது பாவம் இல்லாத போது ஏழாவது விட்டு தடுக்கிற பாவம் ஆறாவது பாவம் இல்லையா, அந்த ஆறாவது பாவத்தை எத்தனை பிளானட் டச் பண்ணுது அப்படின்னு மேலோட்டமாக பார்க்குறோம். ஏன்னா இவங்களுக்கு டிலே 30 வயசு ஆகிடுச்சு, இது வரைக்கும் மேரேஜ் ஆகலைன்னா அதுக்கு காரணம் என்னென்னு ஜாதகத்தில் தெரியணும். அதாவது எப்போதுமே நம்ம ஜாதகத்தை பார்க்குறது ரெண்டு விஷயம் சார். ஒன்று, நமக்கு பணம் வரணும், ஃபஸ்ட்டு அதான். ஓகேங்களா? ஒன்றுன்னு போட்டு அது. ரெண்டாவது என்னென்னா அந்த ஜாதகத்தை வச்சு நாம் கற்றுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் நம்ம கற்றுக்குவோம் சார். நான் உங்களுக்கு வாத்தியாராக இருந்தாலும் நானும் ஒவ்வொரு ஜாதகத்தையும் நானும் கற்றுக்க தான் செய்வேன். ஏன்னா ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது. அந்த ஜாதகத்தில் சூட்சமாக என்ன இருக்குன்னு கற்றுக்குவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஈவெண்ட்டு தெரிஞ்ச உடனே அந்த ஈவெண்ட் அங்கே டேலி ஆகுதான்னு பார்க்குறோம். அப்போ இங்கே ஏழாவது வீட்டு எதுவும் இல்லை. அப்போ ஆறாவது வீட்டு எத்தனை பிளானட் டச் பண்ணுது பாருங்கள்? சூரியன், சந்திரன், குரு, ராகு, கேது, ஐந்து கிரகம் ஆறாவது வீட்டு டச் பண்ணுது. அப்போ நடக்கிற சம்பவத்துக்கு ஜாதகம் ஒத்துப்போகுது, அதானே சார்? அப்போ திருமண தடைகள் வந்து இந்த ஜாதகத்தில் இயற்கையாகவே இருக்குது. அப்புறம் நம்ம கேட்குறோம், ஐயா இந்த உங்கள் பொண்ணு வந்து வேலைக்கெலாம் போகுதா? ஆமாம் சார், வேலைக்கெலாம் போகுது. சரி, வேலைக்கு போகலன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்படின்னா என்னன்னா இங்கே ஆறாவது வீடெல்லாம் போயிட்டு 8, 12 பாவமாக வந்துடும். 8, 12 வந்தால் வேலைக்கும் போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சிங்க? இந்த ஆறாவது பாவங்கிறது நல்ல பாவம் தான் சார். திருமணங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் தடுக்குமே ஒழிய மீது எல்லா விஷயத்துக்கும் நல்லது சார். அது திருமணங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் மைனஸ் பாயிண்ட். இப்போ இந்த 6 வராமல் நிறைய இடத்துல 8, 12, 8, 12 வந்துச்சுன்னா என்னென்னா வீட்டில் முடங்கி இருக்குது, வலிகள், வேதனைகள், அவமானம் இருக்கும். பொதுவாக இந்த ஆறாவது பாவம்னு வந்தாவே அவங்களே திருமணம் வேணான்னுவாங்க. ஏன்னா ஆறாவது பாவம்னாவே 7க்கு 12 பாவத்தால் கம்பேரிசன் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க. இந்த ஆறாவது பாவம்னு ஒருத்தருக்கு வந்தாவே ஆணாக இருந்தால் அவன் நிறைய ரிஸ்ட் போடுவான், பெண்ணாக இருந்தால் அவங்களும் ரிஸ்ட் போடுவான், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ஏன் ஆறாவது பாவம்னா அந்த மாதிரினா ஆறாவது பாவம் எப்போதுமே 7க்கு 12 பாவம். ஆறாவது பாவத்துக்கு நிறைய காரகம் இருக்குது சார். அதில் ஆமாம் சார், நிறைய காரகம் இருக்குது ஆறாவது பாவத்துக்கு. ஆனால் எல்லா காரகத்தையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரே காரகம் என்ன அப்படின்னா குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய பாவம் தான் ஆறாவது பாவம். ஆறாவது பாவங்கிறது குறைகளை கண்டுபிடிக்கிற பாவம். என்ன சார்? நக்கீரர் பாவம். இப்போ பாருங்கள், நக்கீரர் வந்து நல்லவராக கெட்டவரா சார்? பொதுவாக பொதுவாக நல்லவர். ஆனால் பரமசிவனுக்கு கோபம் வந்துச்சு பார்த்தீங்களா? பரமசிவன் நல்லவராக கெட்டவரா சார்? நக்கீரரை கம்பேர் பண்ணும்போது அவர் கெட்டவர் தான். என்னங்க சார், என்னங்க சார்? அப்போ ஆறாவது பாவங்கிறது வெட்டு 1, 2 சொல்லக்கூடிய பாவம். அது நோ காம்ப்ரமைஸ். தப்புனா தப்பு தான், நீ யாராவனா இரு. அவ கடவுள்னே தெரிஞ்சு போச்சு அவருக்கு, நீ கடவுளாவோட இரியா, நீ தப்பு பண்ணது பண்ணது தான் போ
அப்புறம் பாருங்க அந்த படத்துலயே அழகா காமிப்பாரு அவர் அந்த குளத்துல இருந்து அப்புறம் உயிரோடு வரும்போது ஐயனே வணக்கம் தவறு இருந்தால் மன்னிக்கும் எவ்வளவு திமிர் பார்த்தீங்களா உடனே இப்ப கடவுள் என்ன பண்ணிட்டாரு தவறு ஒத்துக்கிட்டாரு அவரே நாம் உன்னை சோதிக்க வந்தோம் ஏன்னா அவருக்கு அதுக்கு மேல மரியாதை இல்லை கடவுளுக்கு அவரு நான் உன்னை சோதிக்க வந்தேன் நீ நல்லவனாயிட்டேன் சொல்றாருல்ல சார் அப்ப ஆறாவது பாவங்கிறது காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது ஆறாவது பாவத்தில் கம்மியாக இருக்கு சார் எப்பொழுதுமே நாம் ஒருத்தரோட ஜோடி சேரும் போது எல்லா விஷயத்திலும் நமக்கு சாதகமாக வரமாட்டாங்க சார் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிற பாருங்களேன் இந்த 2, 6, 10 ரொம்ப துடிப்பான பாவம் சார் எப்பொழுதுமே ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்கான்னு வச்சுக்கலாம் ஒரு குழந்தை ஆவரேஜாக படிக்குது இன்னொரு குழந்தை நல்லா படிக்குது இந்த ஆவரேஜ் லெவலில் இருக்காங்க பாருங்கள் அவங்க எதை சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க இப்போ எனக்கு 2 பெண் இருக்குது சார் ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் வந்து 30 பேர் இருக்காங்கன்னா அதில் 25வது ரேங்க் எடுக்கிற பொண்ணு என் பெரிய பொண்ணு 25 ரேங்க் 20 ரேங்க் அப்படி தான் எடுக்கும் என் சின்ன பொண்ணு 1st ரேங்க் தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒன் டைம் டூர் போகிறதுக்காக அந்த கடைசி எக்ஸாம் போது ஒரு எக்ஸாம் வந்து கட் ஆயிடுச்சு அவங்க மார்க் அடிப்படையில் 2வது ரேங்க் போட்டாங்க என் சின்ன பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்ச்சு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் டூர் போகும்போது நீங்கள் கேட்டு டீச்சர் ஹெட் மாஸ்டர் வந்து போங்கன்னு தானே சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் எழுதுகிற மார்க்குக்கு தானே மார்க் போடணும் நீ 3வது படிக்கிற பொண்ணு சார் நான் எவ்வளோ மார்க் எக்ஸாம் எழுதணும் அது நான் தானே ஃபஸ்ட்டு வந்தேன் அப்போ எனக்கு தானே ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்கணும் அதனால் நான் இந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன் வேறு ஸ்கூலை மாற்றினேன் அப்புறம் ஹெட் மாஸ்டர் போய் சொல்லி அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டாங்க சரி உனக்கு 1st ரேங்க் போட்டுறேன் இந்த ஸ்கூலில் ஏறு அப்படின்ட்டாங்க என்ன பண்ணுறது ஆக்சுவலாக ஏன்னா அது 6வது பாவம் நிறைய வந்தாவே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது நான் வந்து டூருக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னேன் நீங்கள் தான் அழைச்சிட்டு போனீங்க ஸ்கூல்லையும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு எப்படி நீங்கள் 2வது ரேங்க் போடுறீங்க அப்போ என்ன பண்ணு மொத்தத்தையும் கூப்பிட்டு ஆவரேஜாக போட்டு பண்ணு இதில் நான் வந்தால் நான் தானே ஃபஸ்ட்டு எடுத்துருப்பேன் அப்படின்ட்டு இதை எங்கள் பெரிய பொண்ணு என்ன சொன்னாலும் அது கேட்டுக்கும் என்ன நம்ம சொன்னாலும் ஏன்னா ஒற்றைப்படை பாவம் அப்படின்னாவே அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்குற தனம் கம்மியாக இருக்கு ஏன் விட்டு கொடுக்குற தனம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை சரி பரவாயில்ல விட்டு கொடுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றோம் இது 6 என்று 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தில்லாக இருக்குது அதனால தான் எப்போதுமே நிறைய இந்த லேட் மேரேஜ் அவங்களுக்கு ஜாதகத்தெல்லாம் இவங்க தான் மறுப்புங்கிற மாதிரி வரும் சார் இதை 8, 12 நிறைய வருதுன்னு வச்சுக்கலாம் அவங்கள மற்றவங்க ஒதுக்குவாங்க நல்லா புரிஞ்சுங்க 8, 12 நம்மளை மற்றவங்க ஒதுக்குவாங்க 2, 6 நாம் மற்றவங்க ஒதுக்குவோம் இப்போ ரெண்டுமே திருமண தடை தானே ஏன் 8, 12 நம்மளை மற்றவங்க ஒதுக்குவாங்க சார் ஆ 7க்கு 8, 12 போயிடுது அது அப்பா நம்ம பார்வைக்கு அவனோட குறை மட்டும்தான் தெரியுது 8, 12 வரும்போது மற்றவங்க பார்வைக்கு நம்முடைய குறை தான் தெரியுது இப்போ சொல்லுங்கள் சார் திருமண வாழ்க்கைக்கு மோசமானது 8, 12, 2, 6 சார் 8, 12 தான் ஏன்னா நம்மளை மொத்தம் ஒதுக்குறாங்கிறது நமக்கு இன்னும் மோசமாக போயிடும் நிலைமை யூஆர் அன்ஃபிட் அப்படின்னும் போது அது இன்னும் மோசமாக போயிடும் நாம் மற்றன ஒதுக்கணும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய சுப்பீரியாரிட்டி காம்பஸ்னு வருது இப்போ ரெண்டுமே திருமணத்துக்கு பிரச்சனை தான் இது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆ ஆ ஆ ஆமாம் சார் இந்த 6வது பாவங்கிறது நடுநிலைக்கு போகாது சார் நடுநிலைங்கிறது 7வது பாவம் சார் 6வது பாவங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அதாவது நடுநிலையாக காம்ப்ரமைஸ்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதாவது ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்குதல் அப்படி இல்லாமல் என்னுடைய தகுதி தான் இதை விட நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் உதாரணத்துக்கு நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன் மாப்பிள்ளை எம்எஸ்சி படிச்சிருக்கணும் நான் மாதம் 70,000 சம்பளம் வாங்குகிறேன் மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா 20% அதிகமாக இருக்கணும் ஏன்னா அவன் தான் நான் குடும்பத்துக்கு தலைவன் ஓகேங்களா சரி எனக்கு என்னங்க சார் ஆமாம் சார் அந்த மாதிரி சார் ஆக்சுவலா ஆமாம் அந்த மாதிரி அமைப்பு அதனால தான் இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது சார் சரி இப்போ நடக்கிற புத்தி பார்ப்போம் சார் நடக்கிற புத்தி என்ன புத்தி சார்
இப்போ தசாநாதன் திருமணத்துக்கு தடை. இப்போ வந்து ஜாதகத்தில் என்னென்னா ஏற்கனவே ஆறாவது பாவம் அங்கங்கே இருக்குது. இதில் பாருங்கள், தசாநாதன் ஆறாவது பாவத்தை கையில் வச்சிட்ருக்கார். அதாவது இங்கே விதியும் ஆவரேஜாக தான் இருக்குது. இப்போ தசையில் ஒரு ஒற்றைப்படை பாவம் வந்திருந்தால் நமக்கு என்ன ஆயிருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தசாநாதனுடைய ஒரு பலம் வந்திருக்கும். அதாவது தசைக்கு எவ்வளோ மார்க்னா 40 மார்க் சார், புத்திக்கு எவ்வளோ மார்க்னா 60 மார்க் சார். தசைக்கு புத்திக்கு இப்போ நமக்கு தசை நல்லா இருக்கணுமா புத்தி நல்லா இருக்கணுமா சார்? ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும். இதுக்கு தசாநாதன் நல்லா இருக்கணுமா புத்திநாதன் நல்லா இருக்கணுமா சார்? நல்லா யோசித்து சொல்லுங்கள் சார். புத்திக்கு நிறைய மார்க் இருக்குதால சார். ஆமாம் சார், ஆனால் இங்கே தசை தான் நல்லாயிருக்கும். தசை உங்களுக்கு 40 மார்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த 18 வருஷம் அப்படியே போயிடும். புத்தி உங்களுக்கு வீக்காக இருந்தாலும் அடுத்த புத்தி நல்லா இருக்கும்போது இந்த 40 மார்க் ஆட் ஆகிடும். நம்ம ப்ளஸ் டூவில் படிக்கும் போது சார் ஃபிசிக்ஸில் வந்து ப்ராக்டிக்கல் மார்க் 50 மார்க்கு, இப்போ அது மாதிரியா என்னன்னு தெரியல. நாங்கள் படிக்கும்போது அந்த மாதிரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலுக்கு 50 மார்க்கு, தியரிக்கு 150 மார்க் சார். இந்த ப்ராக்டிக்கல் இருக்கிற சப்ஜெக்ட்லாம் கிட்டத்தட்ட எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா 50 மார்க்கு வாத்தியார் எவ்வளோ போடுவார் சார்? நமக்கு மக்கா இருக்கிற பையனை கூட இல்லை 50 மார்க் எவ்வளோ போடுவாங்க என்ன சார்? சார் அப்படிலாம் போட மாட்டாங்க சார். ப்ராக்டிக்கல் மார்க்கில் 50 மார்க்குக்கு வந்து ரொம்ப மக்கா இருந்தால் 45 மார்க் சார், ஆவரேஜாக இருந்தால் 49 மார்க் சார். ஆவரேஜை விட ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு நல்லா இருந்தால் 50-க்கு 50 போட்டுருவாங்க சார். இருக்கா இல்லையா சார்? ஆ, மோஸ்ட்லி 50 இல்லை ஒரு மார்க்கு. கொஞ்சம் இப்போ பையன் கொஞ்சம் தகராறு பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 5 மார்க் வரும். ரொம்ப தகராறு பண்ணால் 30 மார்க். வாத்தியார் அடிச்சிட்டாரு இல்லை எக்ஸாம் எழுதும் போதே சிகரெட் அடிச்சுட்டே எழுதுறாரு அப்படின்னா 20 மார்க் கம்மி பண்ணுறாரு. 30 மார்க் கேரண்டி. என்னங்க சார் இதுதானா உண்மை? ஆக்சுவலாக ரொம்ப மோசமாக இருந்தா சார், யாருக்கும் 30 மார்க் போடவே மாட்டாங்க சார் ப்ராக்டிக்கலில். நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ பாருங்கள் இந்த 50 மார்க்கில் 40-45 மார்க் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 150 மார்க்கில் ஒரு 20 மார்க் ஒரு 40 மார்க் எடுத்தாலும் கூட அவர் 100 மார்க் நெருங்கிடுறார். அதே மாதிரி தான் இந்த 40 மார்க் தசையில் நல்லா இருந்தால் உங்களுக்கு புத்தி கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கூட ஒரு ஆவரேஜோட தாண்டிடலாம். அதுக்கு தான் சொல்ல வரேன். அப்போ தசை வந்து நமக்கு நல்லா இருக்கணும். இங்கே தசையில் 40 மார்க் வீக்காக போனதால் புத்தி நல்லா இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுது. ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னா அந்த 150 மார்க்கில் டெஃபினட்டாக 80 மார்க் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துடுறார் அவர். அதே மாதிரி தான் இங்கே என்னென்னு பார்த்தோன்னா தசாநாதன் வீக்காக போயிட்டதால் புத்திநாதனை நம்ம சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது. அப்போது இந்த ராகு தசை சரியில்லை. நடப்பு புத்தி என்ன புத்தி சார்? நடக்குது ராகு தசை. ராகு வந்து இங்கே 6, 10, 12. புத்தி என்ன புத்தி சார்? கேது புத்தி. கேது என்ன காமிக்கு சார்? 4, 6, 12 கேது புத்தி. இப்போ கேது புத்தி திருமணத்துக்கு சாதகமாக இருக்கா சார்? நல்லா யோசிக்கணும் சார், ரொம்ப நேரம் யோசிக்கணுமா அல்லது பார்த்தவொடனே சொல்லிடலாமா? பார்த்தவொடனே சொல்லிடலாம் சார். பார்த்த உடனே எல்லாரும் ஒரே குரலில் இந்த கேது புத்தி வந்து திருமணத்துக்கு சாதகம் இல்லை. உடனே நோட் பண்ணிங்க சார், ஒரு புத்தியில் ஆறுன்னு தொடர்பு கொண்டாவே நமக்கு சமமானவங்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு புத்தியில் ஆறுனாவே நாம் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஒரு புத்தியில் 12 நம்மளை மொத்தம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. திருமணம் சம்மந்தமான விஷயத்துக்கு சொன்னேன், திருமணம் நடக்கும்போது ஒரு புத்தியில் ஆறுனா நாம் மற்றவனை ரிஜெக்ட் பண்ணுவோம், 12 நம்மளை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 6, 12 என்ன சார் அர்த்தம்? என்ன சார் என்ன சார்? இங்கே 6, 12ங்கிறது என்னென்னா ரெண்டு பேரும் வேணான்ட்டு வாங்க சார். ரெண்டு பேரும் வேணான்ட்டு வாங்க. உதாரணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம் சார். புரோக்கர் வழியாக நமக்கு புரோக்கர் வந்து கேட்பார், என்னங்க மாப்பிள்ளை பிடிக்குதா வேண்டாங்க? பொண்ணு வீட்டுக்காரன் அதான் சொல்கிறாங்க.
பொண்ணுட்டுக்கார உங்களை வேணாம் தான் சொன்னாங்க, இருந்தாலும் உங்கள் கருத்து என்னன்னு கேட்டுவோம். ஏன் வேண்டாம் சார்? அது வேண்டாம் சார் விடுங்க, வேறு மாப்பிள்ளை பாருங்கள். அது 6-12. இதே 6-னு வரும்போது, நமக்கு 6-னு வரும்போது, நமக்கு 6-னு வரும்போது அந்த புரோக்கர் நம்மகிட்ட வருவான் நேராக வந்து, சார் உங்கள் பொண்ணு வந்து ஓகேன்ட்டாங்க சார், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, நமக்கு வேண்டாங்க சார், கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சார், பையன் நல்லா படிச்சிருக்கான் சார், என்ன ஒன்று அப்பா குடிக்காரன் அது கரெக்டு தான், அதனால தான் நீங்கள் வேணாம் சொல்கிறீங்க தெரியுது, ஏன்னா அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தீங்க, அங்கே பொண்ணு பார்க்கும்போது அவர் வாந்தி எடுத்த உடனே நீங்கள் குடிக்காரன் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால் வேணான்றீங்க. இல்லை அதெல்லாம் வேறு காரணங்க, வேண்டாங்க. அவன் என்ன பண்ணுவான், ஒரு சைடு ஓகே, அதாவது 6-னா ஒரு சைடு ஓகே சார், நல்லா புரிஞ்சிங்க, 6-னா உபயஸ்தானம் சொல்கிறோம். ஆனால் ஏன் 6வது வீடு தீமைனா, திருமணத்தை தடை பண்ணிகிட்டே இருக்கிறதால அது தீமைன்னு நம்ம சொன்னோம். ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணுறோன்னா, அந்த கொடுப்பனை திருமண வயசு வருது பார்த்தீங்களா, அந்த வயது நடக்கிற காலகட்டத்தில் 6, 8, 12 வராமல் இருந்தால் பரவாயில்லை, திருமணத்துக்கு பிறகு 6, 8, 12 வந்தால் தான் லைஃப்பில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி கட்டுறது, சம்பாதிக்கிறது, இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த 6வது பாவங்கிறது ஒரு நிலையில் பார்க்கும்போது மைனஸ் பாயிண்ட்டாக வந்தோட, இன்னொரு நிலையில் புறம் சார்ந்து பார்க்கும்போது அது நல்ல அமைப்பாக இருக்கும். அப்போ இங்கே இந்த புத்தியில் வந்து 6, 8, 12 இல்லைங்கிறதால இந்த சுக்கர புத்தியை நாம் எடுத்துக்கலாம். சரி, இருந்தாலும் அடுத்த சூரிய புத்தி இதோட நல்லா இருக்கான்னு ஒரு செக் பண்ணுறோம் சார், ஒரு கம்பாரிசனுக்காக. சூரியன் என்ன சார் காமிக்குது? இப்போ ஒரு கேள்வி சார், திருமணத்துக்கு சுக்கர புத்தியை நல்லா இருக்குமா, சூரிய புத்தி நல்லா இருக்குமா? அது சார் இல்லை 7 வச்சிட்ருக்கார் சார், இருந்தாலும் அது 6, 10, 12 வருது இல்லையா, அப்போ 7வது பாவத்தை அது செயல்பட விடாது. இங்கே 2, 6, 8, 12 இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணை மூடிக்கிட்டு சுக்கரன்னா சுப நிகழ்ச்சி, கண்ணை மூடிட்டு குரு புத்தியாக குழந்தை போகிறோம்னு சொல்லுங்கள், 80% சரியாகவே இருக்கும். சுக்கரனா, சுக்கரன் 6, 8, 12 தொடர்பு கொள்ளாமல் இருக்கிற பட்சத்தில் அதனுடைய காரகம் கொஞ்சமாவது வேலை செய்யும் சார். ஏற்கனவே சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது கண்ணாடியில் முகம் பார்த்து பவுடர் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.